அதுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசப்பா, என்னை மறைத்து இயேசு நீங்கள் அல்ல, தாவின் ஆவியானவரே அறிவை மறைத்து நீங்கள் பேச வேண்டும். நீங்கள் பேசுங்க, நான் அறிவை கேட்கிறேன். கே தலைப்பு அவிசுவாசம் இல்லை பொல்லாத எரியும். அவிசுவாசம் இல்லை பொல்லாத எரியும். இந்த தலைப்பிலே ஆவியானவர் பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊரவ கரவா சங்கரவாரி கரவசியா. இங்கே எபிரேயர் புஸ்தகத்திலே 3:1-15 இப்படி இருக்க, பரம அழைப்பு பங்குகளாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கப்படுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியம் இருக்கிற கிறிஸ்துவை கவனித்துப்பார்கள். யாரை கவனித்து பார்க்கணும்? இயேசு இரட்சகரை. அவர் தான் உங்களை உருவாக்கினவர். உங்களை உருவாக்கினவற்ற உங்களை ரட்சித்தவரும் அவர் தான். அபிஷேகத்தை நிரப்பினவரும் அவர் தான். அந்நிய பாஷை நிரூபிப்பதும் அவர் தான். கிருபை வரங்களை தந்தவரும் அவர் தான். நமக்கு அந்தந்த உள்ள தண்ணீர் எப்பத்தையும் கொடுத்தவரும் அவர் தான். இதுவரையும் நடத்தினரும் அவர் தான். நடத்தப்படுறோம் இயேசுவை கவனித்துப்பார்கள். மோசேயே தேவனுடைய வீட்டில் எங்கும் முன்னை உள்ளவராக இருந்தது போல இவரும் நம்மை ஏற்படுத்தவருக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். எல்லாம் மோசே வீட்டில் இருந்தது போல நம்மை ஏற்படுத்தவருக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார் என வேதம் சொல்லுகிறது. வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கலும் அதிக கனத்திற்குரியவனாய் இருக்கிறான். அதுபோல் மோசையை பார்க்கலும் அதிக மகிமைக்கு பாத்தராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிற சொல்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும். எல்லாவற்றையும் உண்டு பண்ணுகிற தேவன். மனித வீட்டை உண்டு பண்ணினாலும் அதை உண்டு எல்லாவற்றையும் உண்டு பண்ண தேவன் நடித்தது. நாம் வந்து எதையும் செய்துவிட முடியாது. தேவ சித்தம் இல்லாமல் நாம் வந்து செய்ய முடியாது. எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்குது. அவருடைய வார்த்தைகள்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்கிறது. எல்லா வீட்டையும் அவர் தான் உண்டு பண்ணுகிறார். எல்லா வீட்டையும் அவர் தான் கட்டுகிறார் என்று வேதம் சொல்லப்படப் போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் அவன் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. மோசே எங்குமே உண்மை உள்ளவனாக இருந்தான். தெளிவாக தேவனை வார்த்தை சொல்கிறது. கிறிஸ்துவு அவருடைய வீட்டிற்கு ஏற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் நேர்மை பாராட்டுதலையும் முடிவிருந்தையும் பற்றி கொண்டு இருப்போமாக நாமே அவருடைய வீடாக இருப்போம். நாம் ஒரு பிரியமாக வாழ்ந்தால் நடந்தால் நிச்சயமாக நாமே அவருடைய வீடாக இருப்போம் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஊரவ கரபா சங்கரபாதி கரபாதி கரவசியா. ஆண்டவரே சுத்திரம் சுத்திரம். ஆகையால் பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறபடிய இந்த அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களாகில் பலாந்தரத்திலே கோபமிட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். நீங்கள் அனைவர்கள் தன் இதயத்தை கடினப்படுத்துவார்கள். ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். தெற்றோல் கீழ்ப்படிய மாட்டார்கள். அப்படி மனைவி கணவர் கீழ்ப்படிய மாட்டாள். கணவர் அது கீழ்ப்படியார். இது உலகம் உள்ள சம்பவங்கள். அதே போல் ஆதலால் அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரிசு பார்த்து 40 வருஷ காலம்
கிரியை கண்ட 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி அவர் நடத்தும்போது அவர் என்னென்ன அற்புதம் செய்தார், என்னென்ன அதிசயம் செய்தார், அவருடைய கிரியைகளெல்லாம் கண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவள் எப்பொழுதும் வழுவி போகிற எதுவும் இல்லை ஜனங்கள் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவள்னு சொல்லி தகுதர்களே சகோதரே தீவனுள்ள தேவனை விட்டு விழுவதற்கு அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் ஒருவனுக்குள் இராதபடிக்கு நீங்கள் எச்சரியாக இருங்கள். தேவனை விட்டு வழுகி போகிறது, தேவ சத்தத்துக்கு தெவி கொடுக்காதபடி தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறது, பிசாசுக்கு அடிமை ஆக்கப்படுகிறது, விக்கிரகத்துக்கு அடிமையாக்கப்படுகிறது, பாவத்துக்கு அடிமையாக்கப்படுகிறது, குடிக்கு அடிமையாக்கப்படுகிறது, திக்கரத்துக்கு அடிமையாக்கப்படுகிறது, திடிக்கு அடிமையாக்குகிறது, விபச்சாரத்துக்கு அடிமையாகிறது, பாவ உணர்வுக்கு அடிமையாகப்படுகிறது. இப்படி தன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜனங்கள் உலகம் முழுவதும் காணப்படுகிறார்கள். அதுதான் வேதம் சொல்லுகளில் எங்கே என்னுடைய இலைப்பாதலில் அவர்கள் பிரவேசிப்பில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். இப்படிப்பட்டவர்களெல்லாம் ஆணுடைய சத்தத்தை கீழ்ப்படியாதவர்கள் அவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்காதவர்கள், தன்னுடைய இது கடித நிமித்தம் அவருடைய அவிசுவாச பொல்லாத இதயத்தின் நிமித்தம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, என்னுடைய இழைப்பால் அவள் பிரவேசிப்பில்லை என்று ஆணையிட்டார். தீவுள்ள தேவனை விட்டு விலகு எதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத கிருதியும் ஒரு இராதபடி நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. என்ன சொல்லியிருக்கனால் சகோதரே தேவனை விட்டு விலகிற்கான அவிசுவாசம் உள்ள பொல்லாத கிருதியும் ஒருவனுக்குள் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். ஒருவனாகிலும் பாவத்தின் பஞ்சையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவரு புத்தி சொல்லுங்கள் என்று வேதத்திலே பார்க்குறோம். பூரப கரப சங்கரபாதி கரபாதி கரபசியா. ஆதலால் என்று ஆண்டு சொல்கிறார், ஒருவனாகிலும் பாவத்தின் பஞ்சையினாலே இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை உலகம் முழுவதும் எல்லா இடங்களிலிருந்தும் அம்பிகை தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். பாவத்தின் உள்ள அடிமைத்தனம், பாவத்துள்ள வஞ்சனம், பாவம் செய்யக்கூடிய ஆத்மா சாகும் என்று இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று பாவ கட்டுக்குள்ள பாவ இச்சைக்குள்ள வஞ்சனையான காரியங்களுக்குள்ள தெளிசூனை கற்றுக்குள்ள தேவது கற்றுக்குள்ள அசுத்தாவி கற்றுக்குள்ள இடுகாட்டாளுக்கு தன்னை ஒப்பு கொடுக்காதபடி தன்னை கத்தருக்கு என்று அர்ப்பணிக்கணும். ஒப்பு கொடுத்தால் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபம் ஊற்றில் நடந்தது போல உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள், உங்கள் இதயங்களை நீங்கள் கடினப்படுத்தாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் இதயத்தை கடினப்படுத்தினால் நிச்சயமாக தேவன் நமக்கு வைத்திருக்க ஒரு ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அருமையான தேவச்சன்மை ஆவியான உங்கள்கிட்ட ஆவியான பேசுகிறார். எபிரேயர் 3:15 கொண்டு ஆவியான பேசுகிறார். அப்போ நம்முடைய இதயம் என்று சுத்தமாக்கப்பட வேண்டும், இதயம் பரிசுத்தாவியினால் கட்டப்பட வேண்டும், இதயம் வசனத்தால் காட்டப்பட வேண்டும், நாம் கிறிஸ்து வாழ வேண்டும். இப்போது இந்த நிகழ்ச்சியை நம்பிக்கை தீவிலே பார்த்து கொண்டிருக்க ஒருவருக்காக நான் ஜெபிக்கப் போகிறேன். ஆமோஸ் 3:7 சொல்கிறது, கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய புதிய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியம் செய்யார். ஆமோஸ் 3:7 வசனத்தை கொண்டு இந்த தொலைக்காட்சி உலகம் முழுவதும் பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆவியான ஒரு பரம ரகசியத்தை
அவர் வெளிப்படுத்தி பேசுகிறார். விக்கிரங்கள்லாம் உலகத்தை விட்டு போயிடும். எத்தனை விக்கிரம் இருக்கோ அத்தனை விக்கிரம் போயிடும். பாவம் உலகம் முழுவதும் இருக்குது. பாவத்தை கலையை பிடுங்கி எடுப்பது போல் நான் எடுக்க போகிறேன். அனைவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பாவத்தையும் கலையை பிடுங்கி எடுப்பது போல் எடுக்க போகிறேன். எடுத்து விட்டேன். ரெண்டு பேருக்கு பாவமா, மூன்றுக்கு பேர் பாவமா? உலகம் முழுவதும் இன்றைக்கி பாவக்கரையில் இருக்கிறாங்க. பாவத்தில் தான் இன்றைக்கி அநேகர் வாழ்கிறார்கள். கத்தர் பிரிமில்லாத வாழ்க்கை, உண்மையில்லாத வாழ்க்கை. அவர்களெல்லாம் கத்த சந்திக்கிறார். சவம் கூட்டம் கூட்டமாக உழந்து கிடக்கிறதை கத்த காட்டுகிறார். உங்களையும் கூட நீங்கள் மறித்து போகாதபடி கத்தரை தேடுங்கள். கத்தர் மலை பாதுகாப்பார். எந்த இடத்துக்கு போனாலும் இப்போ போகிறீங்க, கொஞ்ச நாள் கழித்து போக முடியாது என்று ஆவியான சொல்கிறார். மருத்துவர்களுக்கும் கஷ்டம் இருக்குது, உங்களுக்கும் கஷ்டம் இருக்குது, எல்லோருக்கும் கஷ்டம் இருக்குது என்று கத்த சொல்கிறார். வியாதி உலகம் முழுவதும் வந்து போயிட்டுன்னு நினைக்காதுங்க, என்ன இருக்குது எது கத்த சொல்கிறார். பழையவர்கள் பழையவர்கள் தான், புதியவர்கள் புதியவர் தான் என்று புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய வந்திருக்கிறார். கொஞ்ச நாட்கள் உலகம் மூலம் வியாதி இருக்கும், அதுக்கு பிறகு முற்றிலும் அழிஞ்சிடும். இந்த வார்த்தையை ஆவியான சொல்கிறார். உங்களை ஒவ்வொருவரையும் தனித்தனியாக கத்தை தான் பாதுகாக்கிறார், கத்தை தான் தாங்குகிறார், கத்தை தான் சுமக்கிறார், கத்தை தான் ஏந்துகிறார். உண்மையாக சொல்கிறேன், என் நாம சொல்கிறேன், ஒரு வலது கையில் அடிபட்டு தெளிவினத்தோடு இருக்கிறார்கள் கொஞ்ச நாட்களில். அந்த வலது கையை ஆண்ட தொட்டிட்டார். ஒரு சாப்பிட முடியாதபடி வயிற்றுக்குள்ள ஒரே எரிச்சல் இருக்குது. இப்போதே ஆவியானவர் அந்த வயிற்றுக்குள்ளே இறங்கி சாப்பிட முடியாதபடி எந்த எரிச்சல் இருக்கோ அது போய்விட்டது. ஒரு கால் வீங்கி நடக்க முடியாதபடி இருக்கிறார். இப்போ இந்த கால் வீக்கம் போயிட்டு நடப்பார்கள். ஒரு உப்புனால் தரீரை பாதிக்கப்பட்டு என்னென்றால் அவங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்க உப்பு தரீரத்தை உப்பை கூட இருக்கனால இப்போதே ஆண்டவர் இந்த உப்பை எடுத்து கொடுக்கிறார். என் மகனை கேள், என் மகளை கேள், ஆண்டவருடைய வருகை மிக சமயமாக இருக்குது. ஆதலால் ஆயத்தமாக இருக்கிற செல்ல இயேசு வருகிறார். ஆண்டவருடைய சித்தம் உலகத்தின் நிறைவேறும்போது கேட்கிற எவனும் தெரிந்துகொள்கிறார். என் நாமத்தை வைத்தோம் வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு கஷ்டம் வர இருக்கிறது கத்தை காட்டுகிறார். ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறு. மனிதனை நம்பாதே, மனுஷியை நம்பாதே, இயேசுவை நம்பு. அவரே உங்களுக்கு கேடகமாக இருக்கிறார். ஒரு தொலைபேசியில் ஒரு மகள் ஒரு மகனோடு பேசி கொண்டிருக்கிறாள். அவள் பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் ஆண்டு பிரியப்படாத வார்த்தை, கலப்பு நிறைந்த வாசை பேசுகிறாள். இந்து வாழ்க்கையில் மலம் திரும்பு, நீ பாவ உணர்வில் பேசுகிறாய், பாவத்தின் சம்பளம் வரணும், நீ மறித்தால் எங்கே போவாய், கலப்பு நிறைந்த வார்த்தையை பேசுகிறாய், பாவக்கரை உள்ள வார்த்தை பேசுகிறாள். அதை பேசாதே, உன் செல்ஃபோனை இன்றைக்கி சுத்தப்படுத்திக்க, உன்னை சுத்தப்படுத்திக்க, இல்லைன்னா அந்த செல்ஃபோனை தூக்கி அப்புறத்து போடு. நான் நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கவனித்து பார்த்தேன். ஆண்டு விரும்பாத வார்த்தையை பேசுகிறார். கேட்டால் உன் உள்ளம் பாவக்கரை நடந்து பிறகு ஒரு மகனை நீ விரும்புகிறாய், விரும்பாதே என்று ஆவியான சொல்கிறார். ஒரு குழந்தை வீட்டில் பிறக்குமா பிறக்காதான்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக குழந்தை பிறக்கும், கற்பம் தரிக்கும், குழந்தை பிறக்கும். எந்தெந்த ஆசீர்வாதத்தை நீ விரும்புகிறாயோ அதை நான் வாய்க்க செய்வேன், உனக்கு ஒரு பரிசை கொடுப்பேன். கற்பம் தரிக்காதுன்னு நினைக்காத, நிச்சயமாக கற்பம் தரிக்கும். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரையும் இந்த விசேஷமாக ஆசீர்வதிக்க இருக்கிறார். இப்போது நம்பிக்கை தொலைக்காட்சியில் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் அதிசய பிறக்கா தீர்த்து சார்பாக ஏசப்பா நாமத்திலே தனித்தனியாக வாழ்த்தி ஆசிரிக்கிறோம். இப்படி ஆசீர்வாதம் ஒவ்வொரு மேலும் ஊற்றி விட்டபடி ஆசிர்வகுத்தரும், இவர்களை சந்தித்தபடி ஆசிர்வகுத்தரும் ஆசீர்வைப்பாக. மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷர் எஸ் கந்தசாமி 71 மௌனசாமி தெரு 54 OT சென்னை 53.